வணக்கம், நான் டாக்டர் ஸ்ரீதேவி, மகளிர் மற்றும் மகப்பேற நல மருத்துவர், கிணத்துக்கடவு கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய கேன்சரான கார்சினோமா சர்விக்ஸ், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து எவ்வளோ காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏற்படுற கேன்சரில் 16% வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோயாக தான் இருக்குது. அதாவது கர்ப்பப்பை வாய் பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா, சர்விக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல ஏற்படக்கூடிய புற்றுநோய் வந்து ரொம்பவே காமனாக இருக்குது. அது செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர். ஃபஸ்ட்டு காமன் கேன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ப்ரெஸ்ட் கேன்சர், அதுக்கப்புறம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ரொம்ப காமனாக இருக்குது. எவ்வளோ காமன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் வந்து 100,000 நியூ கேசஸ் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோயினால் இருக்காங்கன்னு சொல்லி கண்டறியப்படுறாங்க. ஸோ இவ்வளோ காமனாக இருக்க இந்த கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது, எதனால் ஈஸியாக நம்மளால் டயக்னோஸ் பண்ண முடியல, ஏன் வந்து பெண்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் தான் வந்து டாக்டர்கிட்ட போகிறாங்க, அதை பற்றி தான் ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ இன்னைக்கு. ஸோ என்ன சிம்டம்ஸ் இருக்கும் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்தவங்களுக்கு, என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக எந்த அறிகுறியுமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு சாதாரணமாக வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கலாம், அதாவது வெள்ளைப்படுதல் இருக்கலாம், இல்லைனா யூரினரி ப்ராப்ளம்ஸ் மாதிரி யூரின் போனதுக்கப்புறம் எரிச்சல் அந்த மாதிரி இருக்கலாம். சிலருக்கு வந்து உடலுறவுக்கு பின்னாடி வந்து ஸ்லைட்டான ப்ளீடிங் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான மினிமல் சிம்டம்ஸ், ரொம்ப சாதாரண அறிகுறிகள் தவிர பெருசாக எந்த அறிகுறியுமே இருக்கிறதில்ல. அதனால வந்து பெண்கள் வந்து மருத்துவர்கிட்ட வரும்பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் தான் அவங்க டாக்டர்கிட்டே வராங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு இனிஷியல் பீரியடில் பண்ணக்கூடிய ஈஸியாக பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ண முடியாமல் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் உள்ள ட்ரீட்மெண்ட் தான் பண்ண வேண்டியிருக்கு. அது மோஸ்ட்லி வந்துட்டு பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் மாதிரி, இல்லைனா ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி, இந்த மாதிரியான ரொம்ப அட்வான்ஸ் சிகிச்சைகள் தான் பண்ண வேண்டியிருக்கு. அது மாதிரி மார்ட்டாலிட்டி விகிதமும், அதாவது மரணிக்கிற விகிதமும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும், ஏர்லி ஸ்டேஜஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா, இது எதனால் ஏற்படுது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் தொற்றுனால தான் இந்த கேன்சர் வந்து ஏற்படுது. ஸோ இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் எதனால் வருது அப்படின்னா, வந்துட்டு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் வைரஸ் தான் இது. ஸோ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷனாக தான் வந்துட்டு இந்த வைரஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து உடலுக்குள்ளே போகுது. ஸோ இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா, லைக் கேன்சர் அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கேன்சரோட ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்க முடியுமா, இல்லை ப்ரீ கேன்சரஸ் லீஷன், அதாவது கேன்சராக அது மாறுறதுக்கு முன்னாடி அந்த செல்ஸில் வந்துட்டு ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும், ஸோ அந்த சேஞ்சஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ அதுதான் கேன்சர் ஸ்க்ரீனிங். இந்த கேன்சர் ஸ்க்ரீனிங் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேப்ஸ்மியர் அப்படின்ற டெஸ்டிங் மூலமாக பண்ணுறோம். ஸோ பேப்ஸ்மியர்னா என்ன, இது ரொம்ப வலி இருக்கக்கூடிய டெஸ்ட்டா, இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண வேண்டிய டெஸ்ட்டா, இது யாருக்கு பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த பேப்ஸ்மியர் டெஸ்டிங் அப்படின்றது வந்து 21 வயதுக்கு மேலே உள்ள எல்லா பெண்களுமே வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தரம் இந்த பேப்ஸ்மியர் டெஸ்டிங்கை பண்ணணும். ஸோ இந்த பேப்ஸ்மியர் டெஸ்டிங் மூலமாக நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, கேன்சராக மாறுறதுக்கு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த செல்ஸில் சில சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த சேஞ்சஸை நம்ம கண்டுபிடிச்சி அது கேன்சராக மாறாமல் ட்ரீட்மெண்ட் மூலமாக முழுமையாக குணப்படுத்த முடியும். ஸோ அந்த ப்ரீ கேன்சரஸ் லீஷன்ஸை கண்டுபிடிக்கிறது தான் இந்த பேப்ஸ்மியரோட வேலை. ஸோ இந்த பேப்ஸ்மியர் எப்படி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரொம்ப சிம்பிளான டெஸ்ட்டு. நீங்கள் ஒரு நார்மல் கைனகாலஜிஸ்ட் கிட்ட எக்ஸாமினேஷன் போனீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஒரு ஸ்பெக்குலம் போட்டு பார்ப்பாங்களோ அதே மாதிரி தான் பார்க்க போகிறாங்க. ஸ்பெக்குலம் அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து வெஜனால் வந்துட்டு உள்ளே வந்துட்டு விட்டு அது மூலமாக வந்து கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதியை நல்லா பார்ப்போம். ஸோ பார்த்துட்டு ஒரு சாம்பிளிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், ஒரு சின்ன ஸ்டிக் மாதிரி ஒரு சாம்பிளிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அந்த சாம்பிளிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பெயினே இல்லாமல் ஒரு சில செல்ஸை மட்டும் அந்த சர்விக்ஸ் பகுதியிலேருந்து, அதாவது கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதியிலேருந்து செல்ஸ் எடுத்துகிட்டு அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் லிக்விட் இருக்கும், அந்த லிக்விட்குள்ளே போட்டு நாங்கள் லேப்க்கு அனுப்பிச்சிருவோம். ஸோ லேபில் வந்துட்டு அவங்க அந்த செல்ஸில் வந்துட்டு ப்ரீ கேன்சரஸ் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நமக்கு ரிப்போர்ட்டிங் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ப்ரீ கேன்சர் ஸ்டேஜஸையும் கண்டுபிடிக்க முடியும், இல்லை ஏர்லி கேன்சர் அதாவது ஸ்டேஜ் 1 அந்த மாதிரியான கேன்சருக்கான ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறது மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரீ கேன்சரஸ் லீஷனாக இருந்ததுன்னா கேன்சராக மாறாமல் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து உடனே சரி பண்ண முடியும், ஏர்லி கேன்சராக இருந்ததுன்னா முழுமையாக குணப்படுத்த முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த பேப்ஸ்மியரோட இம்பார்ட்டன்ஸ். இதே நீங்கள் லேட் ஸ்டேஜில் வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி, பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரியான ரொம்ப வந்து
ஒரு சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இல்லாத ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். பட் ஏர்லி ஸ்டேஜில் வரும்போது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து குணப்படுத்த முடியும். அதுதான் இந்த பேப்ஸ்மியரோட இம்பார்ட்டன்ஸ். அதே போல் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ்னால பரவுது இல்லைங்களா. ஸோ இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸையும் நம்ம வந்து இந்த பேப்ஸ்மியர் டெஸ்டிங் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரெண்டு டெஸ்டையும், அதாவது பேப்ஸ்மியர் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் டெஸ்டிங் ரெண்டையும் சேர்த்து பண்ணிங்கன்னா நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணால் போதும். வெறும் பேப்ஸ்மியர் மட்டும் பண்ணிங்கன்னா 1 every 3 years நீங்கள் இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணணும். சரி, இப்போ ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்த எல்லாருக்குமே கண்டிப்பாக அது வைரஸ் வந்துட்டு கேன்சரை கொடுக்குமா அப்படின்னா இல்லை. என்னென்னா நம்ம பாடியோட நேச்சுரல் இம்யூன் சிஸ்டம், அதாவது நமக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லைங்களா, அந்த எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வைரஸை வந்து டைம் டு டைம் கிளியர் பண்ணிடும். ஸோ ஒரு ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இன்ஃபெக்ஷன் இன்றைக்கி இருக்குதுன்னு உங்களுக்கு ஸ்மியர் ரிப்போர்ட்டில் வந்ததுன்னா உடனே நீங்கள் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. யூஸ்வலாக வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமல் கூட அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம பாடி கிளியர் பண்ணிடும். ஆனால் ஒரு சிலருக்கு பர்சிஸ்டண்ட்டாக அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதுவும் வந்து அந்த இன்ஃபெக்ஷனில் வந்து 2 types of lesions வந்து உண்டு பண்ணும். ஒன்று வந்து லோ கிரேட் லீஷன், அதாவது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்துட்டு சேஞ்ச் ஆகக்கூடிய லீஷன். இன்னொன்று வந்து ஹை கிரேட் லீஷன், இந்த லீஷன் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து மறையாது. ஸோ ஒருத்தருக்கு லோ கிரேட் லீஷன் இருந்ததுன்னா நம்ம பாடியே அதை கிளியர் பண்ணிடும். ஸோ கேன்சராக அது மாறாது. இதே ஹை கிரேட் லீஷனாக இருந்தது அப்படின்னா வந்துட்டு பர்சிஸ்டண்ட்டாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னா அதுதான் வந்து கேன்சராக பின்னாடி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஹை கிரேட் லீஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உடனடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை நம்ம சரி பண்ணணும். ஸோ கண்டிப்பாக 21 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாருமே இந்த டெஸ்டிங் பண்ணிக்கணும். 1 in 3 years பேப்ஸ்மியர் மட்டும் பண்ணால் பண்ணணும். 1 in 5 years பேப்ஸ்மியர் அண்ட் ஹெச்பிவி டெஸ்டிங் ரெண்டும் சேர்த்து பண்ணும்போது 5 ஆண்டுகளுக்கு ஒரு தரம் வந்து இந்த டெஸ்டிங் பண்ணணும். எவ்வளோ காலம் இந்த டெஸ்ட் பண்ணணும், எதனால் வந்துட்டு நம்ம வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கோம்னா ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன் வரலான்றதுனால நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ நாள் வரைக்கும் பண்ணணும், 65 வயசு ஆகிற வரைக்கும் இந்த டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு ஒரு அமைப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு யூஸ்வலாக இந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்றதுனால 65 வயசுக்கு அப்புறம் பண்ண வேண்டியதில்லை. அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது காரணத்துக்காக கர்ப்பப்பை எடுத்திருப்பாங்க, ஹிஸ்டரெக்டமி பண்ணியிருப்பாங்க, அதாவது கர்ப்பப்பை எடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது அப்படின்னு கர்ப்பப்பையே எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி கர்ப்பப்பை எடுத்தவங்க கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணணுமா அப்படின்னா அவங்க ஒரு சாதாரண பினைன் கண்டிஷனுக்காக, அதாவது கேன்சர் இல்லாத கண்டிஷனுக்காக கர்ப்பப்பை எடுத்திருக்காங்க, அதை டெஸ்ட் பண்ணி அதில் கேன்சர் இல்லைன்னு வந்துருச்சுன்னா அவங்க திருப்பி இந்த பேப்ஸ்மியர் டெஸ்டிங் அவங்க லைஃப்பில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சமயம் கர்ப்பப்பை கேன்சர் வந்து அதோட ஏர்லி ஸ்டேஜுக்காக கர்ப்பப்பையே எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த கேன்சர் ஸ்க்ரீனிங்கை கண்டினியூ பண்ணணும். அப்போ எந்த இடத்துல டெஸ்ட் எடுப்பாங்க, அந்த கர்ப்பப்பை எடுத்த இடத்துல தையல் போட்டிருப்பாங்க இல்லையா, வால்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல இந்த பேப்ஸ்மியர் டெஸ்டிங்கை அவங்க கண்டினியூ பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து எளிதாக வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஒரு வியாதி தான். நம்ம ஏர்லி ஸ்டேஜஸில் கண்டுபிடிக்கிறது மூலமாக முழுமையாக குணப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கேன்சருக்கான தடுப்பூசிகளும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த தடுப்பூசிகள் யாருக்கு போடலாம் அப்படின்னா 9 வயதுக்கு மேலே உள்ள பெண்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம் இந்த தடுப்பூசி. ஸோ இதில் வந்து சின்ன வயசுக்காரங்களுக்கு, அதாவது 18 வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு 2 டோஸ் தான் போடுவாங்க, அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 3 டோஸ் வந்து போடுவாங்க. ஸோ கர்ப்பப்பை வாய் தடுப்பு இந்த கேன்சர் தடுப்பூசி போட்டுட்டா அதுக்கப்புறம் வந்து நம்ம கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ண வேண்டாமா, அதுக்கப்புறம் பேப்ஸ்மியர் டெஸ்டிங் பண்ண வேண்டாமா, நிறுத்திடலாமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கான தடுப்பூசி கம்ப்ளீட் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் கூட இந்த பேப்ஸ்மியர் டெஸ்டிங் ரெகுலராக 3 years once இல்லைனா ஹெச்பிவியும் பேப்ஸ்மியரும் சேர்ந்து பண்ணும்போது 5 years once கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கணும். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான இந்த பேப்ஸ்மியர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து நார்மலாக இருக்கிறவங்க 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். ஆனால் ஒரு சில பேர், அதாவது ஹெச்ஐவி பாதித்தவர்கள் இல்லைனா வந்து எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கவர்கள், வேறு ஏதாவது வியாதிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க, அந்த மாதிரி இம்யூனிட்டி கம்மியாக இருக்கவங்க கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாகவே இந்த பேப்ஸ்மியர் டெஸ்டிங்கை பண்ணணும். ஸோ இதுவரைக்கும் நான் சிஏ சர்விக்ஸ், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றி சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், இட்ஸ் டாக்டர் ஸ்ரீதேவி சைனிங் ஆஃப்.